ஹை ஃபேமிலி, எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக் ஒன் டெஸ்ட் ஒன் கொடுத்துருந்தோம். ஸோ 3 15 மார்க், 4 30 மார்க் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ஒருத்தவங்க ஃபஸ்ட் டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்ஷன் தான் பார்க்க போறீங்க, சரிங்களா? சரி, ஓகே. மக்கள் தொகை கோட்பாடுகள் பற்றி நம்ம கேள்வி கேட்டிருந்தோம், சரிங்களா? இதில் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். என்னென்ன ப்ரெசன்டேஷன் ஆட் பண்ணிருக்கலாம்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கோட்பாடுகள்னு சொல்லிட்டு ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஓகேங்களா, ரோம் லெட்டர் 1 கொடுத்துக்கோங்க. அது உள்ள வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கோட்பாடுகள் 3 நிலைகளில் வகைப்படுத்தலாம்னு சொல்லிருக்கீங்க, அல்லது வறட்சி கட்ட, ஓகே, அதாவது 3 டைப்ஸ் கொடுத்துட்டீங்க, ஓகேங்க. ஓகே, 3 டைப்ஸ் வருது. ஸோ அந்த 3 நீங்கள் தனியாக வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுறீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தம அளவு மக்கள் தொகை, இது அடுத்து 3வது பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர்ஸ் கோட்பாடு, சரிங்களா? இப்போ இதில் என்னென்னாக்கா நாம் உங்களுக்கு ஆன்சர் கீழே எப்படி கொடுத்துருப்போம்னா, கிளாஸ் நடத்தும்போது இதுக்கு வந்து டயக்ராம் ஒன்று கொடுத்துருப்போம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம்? இப்போ நீங்கள் வந்து 3 இது கொடுத்துட்டீங்க, ஓகேங்களா? 1 2 3 கொடுத்துட்டீங்க. அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 2 பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. அதில் ரோம் லெட்டர் 1 2 கொடுத்துருக்கலாம், ஐ மீன் 1 2 3 1 2 3 2 பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். மாஸ்டர் ஸ்கூல் படம் இது கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்களேன், ஸோ இவ்வளோ இடம் கேப் இருக்குது, கிட்டத்தட்ட 1 2 3 4 5 லைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணிருக்கலாம்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் தியரிஸுன்னு போகிறப்ப இதில் என்ன பண்ணலாம் தெரியுமா, உங்களுக்கு ஆட் பண்ணுறது இப்போ இதில் மால்தஸ், ஓகேவா? ஸோ மால்தஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நான் சொன்னதில். இப்போ நல்லா கவனிங்க, இந்த 1 2 3 எழுதுனதில் இங்கே 2 இது எழுதிருப்பீங்க, 3வது வரப்போ என்ன பண்ணிருக்கலான்னா, நல்லா கவனிங்க, இதுக்குள்ளே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே, இந்த 1 2 3 ஓகேங்களா, இந்த இதுக்குள்ளே எழுதி முடிச்சுட்டு ஓகேங்களா, இந்த கேப் இருக்குல்ல, ஒரு நீங்கள் டயக்ராம் போட்டிருக்க முடியும். அதாவது எவ்வளோ மார்க்கு, ஓகேங்களா, நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், ஓகேங்களா? இது வந்து பாப்புலேஷன் கர்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ், ஓகேங்களா? ரிசோர்ஸஸ் ஆறுன்னு வச்சுக்கோங்க. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு, இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் க்ரைசிஸ், சரிங்களா? ஸோ மால்தஸ் பேசிக் தியரியோட டயக்ராமே இது தான், ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் இப்படியாச்சும் போட்டு, ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் ஒரு கர்வு அதில் இப்படி, ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹை ஆகிடும், ரிசோர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நார்மலாக தான் இருக்கும், இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஆஃப் க்ரைசிஸ், ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், ஓகேவா? இது நீங்கள் கொடுக்கல. ஸோ ஏன்னா மால்தஸ் தியரி கொடுத்துருந்தீங்கன்னா இதை இன்னொரு வேல்யூ ஆட் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது இது எப்படி எழுதியிருக்கலாம், இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜென்ரலாக இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு கேப் இருக்குன்றது ஞாபகம் வச்சுட்டு நான் பேசுகிறேங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து மால்தஸ் தியரி ஆஃப் பாப்புலேஷன் இங்கே எழுதிட்டீங்க, ஒரு சின்ன கீழே ஒரு கோடு போடுறீங்க, அதில் 2 இது பிரிக்கிறீங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸன் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஜஸ்ட்டு 1 2 4 ஓகேங்களா, சாரி 1 2 4 8 16 இந்த இது இங்கே எழுதிடுறீங்க, ஓகேங்களா? இங்கே வந்து 1 2 4 எழுதுறீங்க, இந்த இடத்துல 2 3 4 5 ஆர்டர்னு எழுதுறீங்க, இங்கே வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எழுதுறீங்க, இங்கே வந்து அரித்மெட்டிக், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இம்பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க, திரும்ப அது கீழே ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க, கரெக்ஷன் ஆஃப் இம்பேலன்ஸ், இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ ப்ரிவென்டிவ் செக்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? அப்புறம் வந்து பாசிட்டிவாக நேச்சுரல் செக்ஸ் பற்றி சொல்லிருப்பார், அதை இங்கே எழுதலாம், ஓகேங்களா? ஸோ இந்த 2 ப்ரிவென்டிவ் செக்ஸாக இங்கே ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எழுதலாம், ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்கள் 2 டயக்ராம் நீங்கள் ஆட் பண்ணிருக்க முடியும், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து புரியுதுங்களா, நீங்கள் ஆட் பண்ணுறீங்க வேல்யூஸு அப்படின்றது, ஓகேவா? ஸோ இது இந்த கொஷின் வந்து உங்களுக்கு இன்னும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு நான் உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுப்பேன்னா, நீங்கள் பாயிண்ட்ஸ் நல்லா எழுதிருக்கிறதால உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு நான் மினிமம் வந்து உங்களுக்கு
ஃபிஃப்டீனுக்கு 7.5. ஓகேங்களா, நீங்கள் டயக்ராம் போட்டிருந்தீங்கன்னா நான் என்ன கொடுப்பேன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 9.5 சம்திங் கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுற மெத்தட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இன்னும் நான் நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் எழுதிருக்கீங்க செக் பண்ணல, பட் ஆனால் நீங்கள் அந்த லைனுக்கே கொஞ்சம் கம்மியாக தான் எழுதிருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக 150 வேர்ட்ஸ் கம்மியாக தான் எழுதிருப்பீங்க, அது மட்டும் தெரியுது. ஓகே, அடுத்து பாருங்கள், மக்கள் தொகையோட கணிப்பு. சரிங்களா, மக்கள் தொகை கணிப்பு, கணிப்பு பற்றி எழுதிருக்கீங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் எழுதிருக்கீங்க, கவர்னர் பற்றி எழுதிருக்கீங்க. ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நான் எழுதிருக்கீங்கன்ட்டு ஹிஜாப் பற்றி எழுதிருக்கீங்க. ஓகே, ரெண்டு கொஸ்டின் இதில், ரெண்டு கொஸ்டின் இதில் எழுதிருக்கீங்க. ஓகேவா, இப்போ மக்கள் தொகை கணிப்புக்கு வருவோமே. இப்போ மக்கள் தொகை கணிப்புன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது பாருங்க, ஏன் இவ்வளோ பேராகிராஃப் நான் சொல்கிற போடுதுங்களா, இது ஏன் இவ்வளோ லைன் வள வள வளவலன்னு எழுதிக்கிட்டு டைரெக்டாக மக்கள் தொகை பாயிண்ட்டை பற்றி ஒரு ரெண்டு பாயிண்ட் இல்லை, இது வந்து நீங்கள் ஒரு மூணு பாயிண்ட்டாக பிரிச்சிருக்கலாம். நீங்கள் நினச்சா பிரிக்க முடியும் தானே, பிரிக்க முடியும். இது ரோம் லெட்டர் 1, மக்கள் தொகை கணிப்புனா இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அப்போ இந்தியாவோட மக்கள் தொகை என்ன, 2011 இது எழுதிருக்கீங்க. ஓகே, 1.4 பில்லியன் அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, சார்ட் யூஸ் பண்ணுறீங்க, சூப்பர். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்கிறீங்க, 1200 1400 வரைக்கும் போட்டிருக்கீங்க. ஓகே, 2022 இந்த ரேஞ்சுக்கு இருந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, சூப்பருங்க, இந்த ரெண்டு டேட்டா தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ இப்போ ரீசன்ட் டேட்டாவை ஆட் பண்ணுறீங்க, ஏன்னா 2011 எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, பட் 2021 என்னவா இருந்துச்சு, அதனுடைய நம்பர்ஸ் நீங்கள் தனியாக கூட எழுதலாம். ஓகேங்களா, இது எல்லாமே பாருங்களேன், ரொம்ப ஐ மீன் அப்படியே வள வள வளன்னு எழுதுற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை செக்ரிகேட் பண்ணிருக்கலாம். இப்போ எப்படின்னாக்கா நீங்கள் என்ன எழுதலாம், இப்போ மக்கள் தொகை கணிப்பு புரியுதுங்களா, அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும், அது வந்து ஒரு ஜஸ்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி எழுதலாம். ஓகேங்களா, ஸோ ஐ மீன் இப்போ இந்தியா வந்து 2050 இவ்வளோ இருக்கும். ஓகேங்களா, ஸோ சைனா வந்து இந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ இது டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் சென்சஸ் பியூரோலேருந்து நான் உங்களுக்கு குறிச்சிருந்தேன். சரிங்களா, நீங்கள் அந்த டேட்டா எழுதிருக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாப்புலேஷன் பிரமிட்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது எழுதிருக்கலாம், அதாவது இப்படி இது போட்டுட்டு. ஓகேங்களா, ரெண்டு இது போட்டு என்ன பண்ணிருக்கலான்னாக்க, இங்கே வந்து பர்சன்டேஜ் இங்கே வந்து 0 ஆரம்பிங்க, 1, 2, 4, 6 போவோம். ஓகேங்களா, இங்கேயும் 2, 4, 6 போவோம். ஓகேங்களா, இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல். சரிங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, 1950 2100 வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வேர்ல்டு பாப்புலேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 அதாவது 90 94 ஓகேங்களா, மேல்ஸ் வந்து 0.1% தான் இருக்காங்க. ஓகேவா, 0.2% வந்து ஃபீமேல்ஸ் இருக்காங்க, 0.1 0.2 மைண்டில் நிற்கும், மறக்காது. சரிங்களா, அடுத்தது யங்ஸ்டர்ஸ். யங்ஸ்டர்ஸ்னால் யார், இந்த 20 24 இருக்கவங்க. ஓகேங்களா, 20 24 இருக்கவங்க அப்படின்னு இங்கே ஒரு இதை நீங்கள் ஒரு ஏற மார்க் போட்டு என்ன பண்ணுறீங்களா, இங்கே ஆண்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்களா, 3.8%. ஓகேங்களா, 3.8%. இந்த இடத்துல பெண்கள் எத்தனை பர்சன்டேஜ், 3.6. ஓகேவா, ஸோ இது நீங்கள் ஈஸியாக இந்த இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பிரமிடாக ஒரு வரைஞ்சி அழகாக கொடுத்துருந்தா அது இன்னும் நல்லாயிருக்கும், புரியுதுங்களா. ஸோ இவ்வளோ வளவில் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரா எழுதலை, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கண்டென்ட்டை கொடுக்குறீங்க. ஓகேவா, அப்படி இல்லை இந்தியாவோட டைலாக், இந்தியாவோடைய சார்ட் மட்டுமே நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே, இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாஸ் வந்து எழுதிருக்கீங்க, பட் அந்த வரதுக்காக நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு 7 கொடுப்பேன். சரிங்களா, ரெண்டு கொஸ்டின் மிஸ் பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல. ஓகே, கவர்னர் பற்றி பார்ப்போம். ஓகே, கவர்னர் அல்லது ஆளுநர் சொல்கிறதுக்கு நீங்கள் டேரெக்டாக ஆளுநர்னே போட்டிருக்கலாம். சரிங்களா, ஓகேவா, கவர்னர்னு எழுதின அவசியம் இல்லை, ஃபஸ்ட் அவரை பற்றி சொல்கிறீங்க, அது சம்மந்தப்பட்ட சரத்துக்கள் பற்றி சொல்கிறீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இது எப்படி நம்ம இன்னோவேட்டிவ் எழுத முடியும். ஓகே, சரத்து டைரெக்டாக நீங்கள் வந்து சரத்துக்கள், அதாவது இங்கிலீஷ் எழுதிருந்தாங்க ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பீங்க. ஓகேவா, இந்த இடத்துல போட்டு ஒரு ஏரம் மார்க், இங்கே வந்து 153, இங்கே வந்து 154, இங்கே வந்து ஒரு 155, இங்கே ஒரு 156, ஒரு சின்ன டயக்ராம் ஷார்ட்டாக, புரியுதுங்களா, ஐ மீன் இந்த ஒரு இதே 4 லைனில் இருக்க மாதிரி இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, நீங்கள் ஒரு சின்ன ஏரம் மார்க் போட்டு தான் எழுத போகிறீங்க. பட் இது நார்மலாக இருக்கிறதுக்கும் அது கொஞ்சம் நீங்கள் டயக்ராம் மாரி அப்படி போகிறதுக்கும் இன்னும் வித்தியாசம் இருக்குது.
ஓகேங்களா? ஸோ நியமனம் கொடுத்த தகவல்களை பற்றி எழுதிருக்கீங்க. இது எல்லாமே நீங்கள் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக தான் எழுதணும். ஓகேங்களா? என்னென்ன எழுதிருக்கீங்க? ஆளுநர் மத்திய அரசின் பரிந்துரைக்கப்பட்டு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணோம்? குடியரசுத் தலைவரை டிக் பண்ணணும். முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் பிளாக் பெனில் தாங்க எழுதணும், பிளாக் இங்க் பெனில் தான் எழுதணும். ஓகேவா? அது மட்டும் தான் அலோடு, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆளுநர் பதவிக்கு தேர்வானவர் பாராளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் உறுப்பினராக இருந்திருக்கூடாது. ஓகே, எந்த ஒரு அவையிலும் ஓகேங்களா இருக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் அனலைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஆதாயம் தரும் அலுவலகங்கள் அலுவலகங்களில் வேலையை பார்க்கக்கூடாது, அது உண்டு. ஓகேங்களா? இதேமாரி நீங்கள் சொல்லிருக்கீங்க, சிறப்பு தகுதிகள் பற்றி சொல்லிருக்கீங்க. அடுத்து நிர்வாக அதிகாரம் பற்றி கேட்டிருக்கீங்க. பட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், கேட்ட கேள்வி என்ன? ஃபஸ்ட்டு கவர்னர்னா, ஜஸ்ட்டு கவர்னர், ஆளுநர்னா யார்? ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேட்டிருக்கேன், ஆளுநருடைய நியமனம் குறித்த தகவல் தான் அதிகமாக கேட்டிருக்கேன். அப்போ நீங்கள் அதில் தான் நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் 10 பாயிண்ட்ஸ் டைரெக்டாக அவர் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்க அதை பற்றி எழுதிருக்கணும். ஒரு 5 பாயிண்ட் வந்துட்டு ஆளுநர்னா யாருன்னு சொல்லிட்டு எழுதிருக்கணும் கவர்னர் பற்றி, புரியுதுங்களா? பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிறப்பு தகுதிகள் தேவையா? சிறப்பு தகுதிகள் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்கேண்ணா? கேட்கல, நான் கேட்காத கேள்வி, ரைட்டுங்களா? நிர்வாக அதிகாரம் இல்லை, இதை பற்றி நம்ம கேட்கல, சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் அடி வாங்குறீங்க. ஆளுநரோட ஊதியத்தை பற்றி நான் கேட்டிருக்கேண்ணா, வயசை பற்றி நான் கேட்டிருக்கேண்ணா? இல்லை, பேசிக்காக ஆளுநர்னா யார், அவரோட பேசிக் என்னது அதை நீங்கள் சொல்கிறீங்க, அது ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க. ஓகே, இதுவே போதுமானது. ஆளுநர்னா என்ன, அவ்வளோதான், இதான் இன்ட்ரடக்ஷன். அதுக்கு அடுத்த கேள்வி நான் தான் கேட்டிருக்கேன். அப்போ இது ரிலேட்டடாக என்ன கொடுக்க முடியும், இதில் எவ்வளோ விஷயம் இருக்குல்ல? ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் நடத்திருப்பேன், அந்த 10 பாயிண்ட்டு நீங்கள் எழுதிருக்கணும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பாயிண்ட்டு கம்மியாக இருக்கிறதா நீங்கள் அடுத்தடுத்த டாபிக்ஸ் போயிட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதா கூட இருக்கும். பட் இந்த இதாங்க, கேட்ட கேள்விக்கு நான் பதில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்குக்கு 7+ வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த க்வெஸ்சன் நீங்கள் வந்து 30 மார்க் ஈக்குவல் எழுதிருக்கீங்க. பட் ஆனால் இதுக்கு நான் வந்து 6.5 தான் தருவேன், 15க்குன்னு வச்சிங்கன்னா. நீங்கள் 30 மார்க்னு எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு 9 மார்க், ஏன்னா நான் கேட்ட கேள்வி தாண்டி நீங்கள் எழுதிருக்கீங்க. எனக்கு அந்தமாதிரி எழுதுனா பிடிக்காது, ஏன்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆகுங்களும் பாசம் ஒரே வித்தியாசங்க. கேட்ட கேள்வி தான் பதில். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், இப்போ கவர்னர் தான் யார்ப்பா அப்படின்னு கேட்குறேன், கவர்னர் வருதாங்க இந்த நாட்டுக்கு இது சம்மந்தப்படுதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்த உனக்கு சரிங்க, அவர் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்கன்னு நான் கேட்டேன். நீங்கள் அப்பாயின் பண்ணுறது பட்டி மட்டும் நீங்கள் இப்போ என் நேரில் உட்காந்துருக்கீங்கன்ட்டு அதை பற்றி தான் பேசணும் நீங்கள், ரைட்டுங்களா? நீங்கள் திடீர்னு அவங்களோட ஊதியம் இது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஊதியத்தை பற்றி கேட்டேன்னா இல்லை. ஓகே, அடுத்த ஒன்று நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா, அவரோட வயசு 35 வயசு இருக்கு, நான் அதை கேட்டேண்ணா இல்லை, புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்கிறது? அடுத்தது அவரோட நிர்வாக அதிகாரம் வந்து இவ்வளோ இருக்கு, ஏன்ப்பா நான் கேட்டது வந்து அப்பாயின்மெண்ட்டுப்பா, அப்பாயின்மெண்ட்டை மட்டும் சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிப்டி கலெக்டராக நீங்கள் மாறணும், ஒரு குரூப் ஆஃபீஸராக நீங்கள் மாறணும், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன கேட்குறாங்க அதுதான் லிசன். நம்ம நிறைய பேசுறது தவிர்த்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கவனிக்கிறோமோ கூர்ந்துக்கிறோமோ அவன் தான் மிகப்பெரிய புத்திசாலினுவாங்க. அதுதான் நீங்கள் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் கேள்வி வந்து நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சுட்டு அதுக்கான பதிலை மட்டும் கிறிஸ்பியாக அதில் எவ்வளோ நீங்கள் வந்து கொடுக்க முடியுமோ அதில் எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதுமான விஷயங்கள். சரி ஓகே, இப்போ இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குல்ல, நியமனம் குறித்த தகவல்கள், இதில் நீங்கள் எச்சு டயக்ராம் ஆட் பண்ண முடியுமா? முடியுங்க, கண்டிப்பாக முடியும். ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள், இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீங்கள் கவர்னர் பற்றி இங்கே எழுதுவீங்க, அதே சமயம் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் போட்டோ இல்லைன்னா ஒரு ஏரோ மார்க் போட்டோ நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஏஜ் 35 ஏஜ் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது நீங்கள் வச்சுக்கலாம், புரியுதுங்களா? அதாவது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இங்கே வந்து அவர் வந்து எதுவாக இருக்கக்கூடாது, இப்போ நீங்கள் இங்கே எழுதிட்டீங்க குடியரசுத் தலைவர் தான் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இவரே மத்திய அரசின் மாநில பிரதிநிதியாக இருக்கிறாரு, மீன் ஒரு சின்ன டயக்ராம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இங்கே போடுறீங்க, ஓகேவா? இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஓகேவா? இந்த இடத்துல நவரில் கவர்னர் போடுறீங்க, இவர் தான் வந்துட்டு லிங்க் மாரி போடுறீங்க, அது இவரை தாண்டி இவர் வந்து ஒரு லிங்க் மாரி, ஐ மீன் டயக்ராமே எப்படி இருக்கும் லிங்க், புரியுதுங்களா? லிங்க் சின்னதாக போடலாம், ஒரு சிம்பிளிக்காக நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் டயக்ராம் கூட வரைஞ்சிக்கலாம், புரியுதுங்களா? இவ்வளோதான் இந்த க்வெஸ்சன் எதிர்பார்த்தது. ஓகே, அடுத்து ஹிஜாப் பற்றி நீங்கள் எழுதிருக்கீங்க, டைரெக்டாக ஒரு சர சர சரன்னு ஒரு 4 பாயிண்ட் எழுதிருக்கீங்க, ஓகேங்களா? அந்தமாரி பண்ணாதீங்க, இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பாயிண்ட் பாயிண்டாக பிரிங்க. ஓகேவா? இது எல்லாமே இந்தமாரி வள பேராகிராஃப் எழுதிங்கன்னா 0 மார்க் கிடச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கல, 3 மார்க் கிடச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கல, ஓகேங்களா? ஸோ ஹிஜாப் நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக எழுதிருக்கீங்க. ஹிஜாபுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன்,
முதல்ல இதில் ஹிஜாபு எதில் வருது, நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சிருக்கணும், புரியுதுங்களா? ஹிஜாப் பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க, ஓகே ஹிஜாப்னா என்னன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹிஜாப்னா இந்தமாதிரி ட்ரெஸ் அணிகிறாங்க, அது வந்து ஒரு முஸ்லீம்ஸுடைய முஸ்லீம் மார்க்கத்துடைய அது வந்து முக்கியமான ஒரு விஷயங்க, அவங்க வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. செகண்டு ரூட் காஸ், ஓகேங்களா, அடிப்படை பிரச்சனைன்னு சொல்லிட்டு போடுறீங்க. அந்த ரூட் காஸில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட சட்டங்களில் வந்து அடுத்ததெல்லாம் வந்துடலாம், ஓகேங்களா. ரூட் காஸ் என்ன, இது எது ரிலேட்டடாக வருது, ரிலீஜியஸ் வயலன்ஸில் வருது, ஓகேங்களா. ஏன் ரிலீஜியஸ் வயலன்ஸ்னாக்கா, ஒரு சாதாரண ஒரு பெண் எதிர்த்து ஒரு 10 பேரோ இல்லை 20 பேர் கிட்ட என்ன பண்ணுறாங்க, அதாவது யார் பண்ணாலும் சரி தான், என்ன பண்ணி இந்த ட்ரெஸ் நீ போடக்கூடாது, அவங்களோட உரிமையை எங்கேருந்து தட்டி பறிக்கிறாங்க. அது எந்த மாதிரி எந்த மா ஆர்டிகல் 24 25 படி என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. மற்றவங்கள வந்து நம்ம நீ அவங்கவுங்க இஷ்டம், புரியுதுங்களா. இப்போ நீங்கள் ஹிந்துஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கும், யார் அவங்கவுங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் பல வருடங்களும் அதை ஃபாலோ பண்ணிருக்காங்களான்றது தான் மேட்ரு, புரியுதுங்களா. ஸோ அந்த இடத்த நீங்கள் அது பண்ணுறீங்க, ஓகேவா. ஸோ இப்போ ரிலீஜியஸ் வயலன்ஸை பற்றி நீங்கள் எழுதிட்டீங்க, ஓகேவா. அந்த ரிலீஜியஸ் வயலன்ஸில் ப்ரீவியஸ் ஐ மீன் ஹிஸ்டாரிக்கல், ஓகேங்களா, ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்திருக்குது, ஓகேவா, வரலாறு, ஓகேங்களா. ரிலீஜியஸ் வயலன்ஸுடைய மத கலவரங்களின் வரலாறுன்னு சொல்லிட்டு போட்டு நான் கொடுத்த டீட்டெயில்ஸில் அவங்களை நிறைய இயர்ஸ் பற்றி ரொம்ப டெப்த்தாக கொடுத்து, நீங்கள் டைரெக்டாக அது டைம் லைன் மாரி போட்டு, ஓகேங்களா, இந்தந்த இதெல்லாம் போட்டு ரீசெண்டாக 2020 கூட நடந்திருக்கு டெல்லியில், ஓகேவா. நீங்கள் அந்த டேட்டா மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துட்டு இப்போ நடக்கிற இந்த இதை நீங்கள் சொல்லலாம். அடுத்து ஒன்று என்ன பண்ணலாம், இப்போ உங்களுக்கு ஹிஜாப் ரிலேட்டட் இன்னொரு நியூஸ் கிடச்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிமையில் வந்து பெட்ரோல் பம்ப் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பெட்ரோல் பம்ப் போட்டிருக்காங்கன்னு அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் அந்தமாரி இந்தமாரி ரிலீஜியஸ் இது ஒரு ரிலீஜியஸ் வயலன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், அந்த இது நீங்கள் எழுதும்போது இந்தமாரி ஒரு மதத்தினா இன்னொரு மதத்தில் தாக்குறதுக்கு அது பண்ணுறாங்க. அப்போ யார் உறவு உள்ள என்ஐஏ வராங்க, ஓகேங்களா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அவங்களோட வேலை என்னது சொல்லுங்கள், என்ஐயோட வேலை என்னது, அவங்க இந்த தீவிரவாதத்தை அடக்குறவங்க, தீவிரவாத பிரச்சனைலாம் போய் பார்க்குறவங்க, சரி பண்ணுறவங்க. ஸோ நீங்கள் அவங்கள பற்றி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எழுதிட்டு அது எந்த வேரில் ஆரம்பித்தாங்க என்னையே இந்தமாரி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அழகாக கொண்டு போயிருந்தீங்கன்னா ஃபினிஷிங் டச்சில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் கன்க்ளூஷன், ஓகேங்களா, என்ன கொடுக்கலாம், ஹிஜாப் அணிவது தப்பு கிடையாது ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. ஏன் எந்த வகையில் நான் சொல்கிறேன்னா, நம்மளோட இந்திய அரசியலமைப்புப்படி, ஓகேங்களா, இதை வந்து தப்புன்னு சொல்லலை, நல்லா புரிதுங்களா, சட்டத்தின்படி அவங்க எதுவுமே தப்பாக செய்யலை, அவ்வளோதான் மேட்ரு. அதனால் இது வந்து சரி நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதத்தினா இன்னொரு மதத்தினோட பெட்ரோல் கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா அதுவுமே தவறான விஷயம். என்ன பண்ணோம், அது ரிலேட்டடாக, அதாவது ஒரு மதத்தில் நீங்கள் திரும்ப அதே ஆர்டிகல்ஸாக நடந்து பண்ணுறீங்க, ஏன்னா இன்னொரு மதத்தில் இன்னொருத்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை எதிர்த்து கேட்குறாங்கன்றதுக்காக தான் இங்கே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்போ அதுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த ஒரு கட்சிக்கோ எந்த ஒரு மதத்துக்குமே நீங்கள் வந்து அகெயின்ஸ்டாக பேச போகிறதில்ல, இதில் இருக்கிற நியாயம் இதில் இருக்கிற நியாயத்தை மட்டும் எழுதிட்டு கன்க்ளூட் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான், ஓகேங்களா. ஸோ வேலை முடிச்சு அப்படி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நீங்கள் 15 மார்க் எழுதிருந்தீங்கன்னா ஏன் 12 மார்க்ஸ் கூட கொடுப்பேன். பட் நீங்கள் இப்போ இந்தமாரி எழுதினதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா 5 மார்க்ஸும் கொடுப்பேன் 15க்கு, ஓகேங்களா. ஒரு நீங்கள் 30 மார்க்ஸ் நினச்சி எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 மார்க்ஸ், ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன கண்டென்ட்டில் நீங்கள் யோசிப்பாருங்க. இந்தமாரி எழுதினாதான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆகும், மார்க் அள்ளி போடணும்னு ஆசை வரணும், இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குதே, ஓகே இவங்களுக்கு நான் மார்க் கொடுக்கணும்னு அந்த திருத்துறவங்களுக்கு வந்து மனசு வரணும். பார்த்துருப்போம், உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க, ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் குரூப் ஒன்று எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் வித்தியாசப்படும், ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் தான். அதே நீங்கள் 30 மார்க் எழுதுறீங்கன்னா குரூப் 2 TA படிக்கிறீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸில் உங்களுக்கு 30 மார்க்லாம் இருக்குது, அப்போ அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க, எல்லாமே இருக்குது சரிங்களா. ஸோ இதுலேயும் வந்து 15 மார்க்ஸுக்கு அப்போ எவ்வளோ நேரம் எடுக்கணும், மொத்தமாக உங்களுக்கு 3 மணி நேரம் தான், எத்தனை கொஸ்டின் இருக்குது, அப்போ ஒரு கொஸ்டின் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணோம், ஈஸியான கொஸ்டின், ஓகேங்களா. அதான் ஈஸின்றது என்ன தெரியுமா, உங்களுக்கு 100% இதுதான் ஆன்சர் தெரியும், அதான் ஈஸி, புரியுதுங்களா. டஃப்னா 100% எனக்கு இது சுத்தமாக தெரியாது அப்படின்றது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கனால வேலை பாதி முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணும், மீடியம், அதாவது எனக்கு வந்து 50% தெரியும்னா அந்த 50% தெரிஞ்சது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸாக இருக்கணும் உங்களுக்கு, ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 50% தெரிஞ்சு அந்த 10% இங்கே இருக்கணும், ஏன்னா ஸ்டார்டிங்கு எண்டிங்கு ரொம்ப முக்கியம், நடுவில் நீங்கள் ஏதாச்சும் கதை அடிச்சிக்கலாம், ஓகேவா. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு பாதி மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றவங்க 9600819370 இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி குரூப் 2 TA பார்த்தீங்கன்னா 4600 டிஎன்பிசி குரூப் 1 பார்த்தீங்கன்னா 4500 குரூப் 4 பார்த்தீங்கன்னா 1100
சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம், நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வெளில போய்ட்டு பெரிய பெரிய அமௌண்ட் கட்டணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? பை ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட்.